ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து இன்க்ளைன் பெஞ்சு ட்ரைசப்ஸ் எக்ஸ்டென்ஷனு. இது ஒரு ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட்டு. நம்ம நிறைய பேர் இந்த ஒர்க் அவுட் நிறைய பண்ணியிருப்போம். இது ஒரு லாங் ஹெட்டுக்கான ஒரு சிறப்பான ஒர்க் அவுட்டு. நம்ம ட்ரைசப்ஸ் வந்து மொத்தம் 3 ஹெட்டால் உருவானது. லேட்ரல் ஹெட், லாங் ஹெட், மீடியல் ஹெட். இதில் லாங் ஹெட் ரொம்ப பெருசு, மீடியல் கொண்டு மீடியல் ரொம்ப ரொம்ப சின்னது, லேட்ரல் ஹெட் வந்து சுமாராக கொஞ்சம் பெருசு பெரிய ஹெட்டு தான். பட் நம்ம லாங் ஹெட்டு நம்ம டெவலப் பண்ணும்போது தான் நம்ம ட்ரைசப்ஸ் ரொம்ப பெருசாக க்ரோத்தாகவும் தெரியும், பெருசாகவும் தெரியும். அந்த வளைவான ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா தெரிய எடுத்துக்காட்டுறது வந்து உங்களுக்கு லாங் ஹெட்டு தான். அந்த லாங் ஹெட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து இந்த ஒர்க் அவுட்டு. இதை நம்ம இந்த மாதிரி இன்க்ளைன் பெஞ்ச்லேயும் பண்ணலாம், ஸ்டாண்டிங்லேயும் செய்யலாம். பட் நம்ம இது இப்போ நம்ம முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த ஒரு வேரியண்ட் எக்ஸ்டென்ஷன்ற இந்த ஒரு வேரியண்ட்டை வச்சு நம்ம 3 விதமாக செய்யலாம். இந்த ஒரே ஒரு ஒர்க் அவுட்டை வச்சு நம்ம 3 டைப்ஸில் பண்ணும்போது நம்மளோட ட்ரைசப்ஸோட லாங் ஹெட், லேட்டரல் ஹெட், மீடியல் ஹெட் இந்த 3 ஹெட்டுமே அட்டகாசமாக டெவலப் ஆகும். அது எப்படின்றத இன்றைக்கி இந்த ஒர்க் அவுட்டில் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, லையிங் எக்ஸ்டென்ஷனு, இன்க்ளைன் எக்ஸ்டென்ஷனு, டிக்ளைன் எக்ஸ்டென்ஷனு, இந்த மூணத்தையும் நம்ம 3 செட்டு இதை நம்ம பண்ணும்போது நம்ம ஓவரால் ட்ரைசப்ஸோட 3 ஹெட்டுமே நல்லா டெவலப் ஆயிரும். அது நம்ம ட்ரைசப்ஸ் நல்ல பம்ப் கிடைக்கும். நீங்கள் அந்த 3 ஒர்க்கோடையும் நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்கள் ட்ரைசப்ஸ் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகிருக்கும். நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் சின்ன டெவலப்மெண்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கூட அதில் பார்க்கலாம். நீங்கள் 3 மந்த் இந்த ரெகுலராக உங்கள் ஒர்க்கவுட்டில் நீங்கள் வச்சுக்கும் போது உங்களோட ட்ரைப்ஸோட க்ரௌத்து வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபர்தராக இந்த எக்ஸசைஸ் நம்ம எப்படி இப்போ பண்ணுறது நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ வாங்க கைஸ் பார்க்கலாம் அப்படின்னு. கைஸ் இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து லையிங் எக்ஸ்டென்ஷனு. இது நீங்கள் உங்களால் ஒரு 10 ரெப்ஸ் செய்யக்கூடிய வெயிட்டை லோட் பண்ணிங்க, உங்கள் ஷோல்டரோட குறுகிய காலத்தில் பிடிச்சிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட ஓவரால் ட்ரைசப்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆகும். இது ஃபஸ்ட்டு 3 செட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது இன்க்ளைன் எக்ஸ்டென்ஷனு. இதுவும் ரெப்ஸ் 3 செட்டு பண்ணணும். இதுவும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட லாங் ஹெட்டு, மீடியல் ஹெட்டு நல்ல க்ரோத் ஆகும் இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு. அடுத்து பண்ண போகிறது டிக்ளைன் எக்ஸ்டென்ஷனு. இது உங்களோட லேட்டரல் ஹெட்டு நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு வந்து நல்ல செப்பரேஷன், நல்ல லோடிங் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இது 2 3 செட்டு, இந்த 3 எக்ஸசைஸும் 3 செட் நீங்கள் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு.